மெயின் ஆக்டரா வாழ்க்கையை தொடங்கி அப்படியே சைடு ரோல்ல அப்பா அம்மா ரோல்லாம் எடுக்கல, கடைசி வர ஹீரோ தான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டா நான் சொல்லுங்க, ஹீரோவாகி அப்புறம் அப்பா ரோல் எடுத்து அப்புறம் தாத்தா ரோல் எடுத்து அப்படிலாம் உங்கள் லைஃப் முடியாது. கடைசி வரைக்கும் ஹீரோவாக. உங்களை எப்பவுமே யூனிக்காகவே மெயின்டைன் பண்ணுவார். நீங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு அழகு இருக்கும், நீங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு திறம், அதில் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக ஒன்று நிற்கும். அது என்னென்னா கடவுளோட வைராக்கியம்னு அர்த்தம். நான் சில நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவரே நானும் வயசான பிறகு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டைல்யூட் ஆயிரும். கடைசி வர உச்சத்துலான்டர் பண்ணி எது செய்யும் ஏன் வைராக்கியம் அதே செய்யும். பயப்படாதிருக்க நிறைய மயிர் வரும்போது என்னை கைவிடாதிரும்னு சொன்னான் தாவீது. முதிர் வயது வரும்போது என்னை கைவிடாதிரும், பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதிரும்னா கர்த்தர் சொன்ன வைராக்கியம் அதை செய்யும். கடைசியாக சொன்னா நான் சாகுற வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னேன். இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் என்னை கொண்டு பேசினார்னா மெயின் ஆக்டராக வாழ்க்கையை தொடங்கி அப்படியே சைடு ரோலில் அப்பா அம்மா ரோல்லாம் எடுக்கலை, கடைசி வர ஹீரோ தான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டா நான் சொல்லுங்க, ஹீரோவாகி அப்புறம் அப்பா ரோல் எடுத்து அப்புறம் தாத்தா ரோல் எடுத்து அப்படிலாம் உங்கள் லைஃப் முடியாது. கடைசி வரைக்கும் ஹீரோவாக. அது ஆமேன். உங்கள் பேரங்க கூட பிறந்துருவாங்க ஆனால் தாத்தா மாதிரி வராங்க. அல்லேலூயா சொல்லுங்க சார். ரசிகன் சார் பாருங்க, நான் எங்கள் குடும்பத்தில் கூட என்ன தாத்தா வாக்குறதுக்குன்னு ஒரு சிலர் பிறந்திருக்கிறாங்க. ஏ தாத்தா வந்துட்டா, தாத்தா வந்துட்டான். அவன் சொல்கிறான் அண்ணே அண்ணேன்றான், அவனால் தாத்தான்னு சொல்ல முடியல. கர்த்தருடைய வைராக்கியம். யோசுவாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. எங்கள் லீடர்னா எங்கள் லீடர் தான்டா, வேற ஒன்று வரக்கூடாதுடா. வைராக்கியம்னு என்னென்னா யார் மேலே இருக்குதோ அவங்கள தனியாகவே வச்சுருக்கும். என் நண்புக்குரியவர்களே, வைராக்கியம் என்ன செய்யும்னா அந்த ஆளை எப்போவுமே ரசிச்சுக்கிட்டு இருக்கும். கர்த்தர் உங்கள் மேலே என் மேலே ஒரு வைராக்கியம் வச்சுருக்கிறார். யூ வில் பி அ யூனிக் பர்சன், எவர் கிரீன் பர்சன் ஃபார் எவர். எப்போவுமே நீங்கள் அவருக்கு நீங்கள் தான். இல்லை இல்லையா சொல்லுங்க. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், ஆனால் தேவன் உங்கள் பேர் வைத்திருக்கிற அன்பும் திட்டங்களும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அதான் அதான் பிரதர் டிஜிஎஸ் தினகரனுடைய மெசேஜஸ் நான் கேட்டிருக்கிறேன். அவர் எங்கேருந்து எந்த காலத்தில் தொடங்கியிருக்காருன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஊழியம் தொடங்கிட்டார். எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஊழியத்தை தொடங்கி ரஜினி கமல் காலத்தில் ஊழியத்துக்கு ஹைக்குக்கு போய் அடுத்து விஜய் அஜித் வரைக்கும் வந்துட்டார். சமீபத்தில் இறந்தார். ஆனால் செக்குலர் வேர்ல்டில் மூணு ஜெனரேஷன் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இந்த ஒரே ஆள் அடித்து நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. நான் கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா அங்கே இருக்கிற அவன் அவுட்டானா, அடுத்து இவன் அவுட்டானா, ஏன் எல்லாம் டம்மி ஆகிட்டாங்க, ஃப்ளாஷ் இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் ஒவ்வொரு ஜென்ரேஷன் தாண்ட தாண்ட பவர் கூடுது. நான் சொன்னார், உன் வருஷங்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, 30 வயசு இருக்கிறவனுக்கு 30 வருஷம் பலமாக இருப்பார் சார். 50 வயசுனா குறைஞ்சிரும் சார் நீங்கள் சொல்கிறீங்களே. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, 30%க்கு 30% பலன் இருந்தால் 50%க்கு 50% பலன் இருக்குன்றாரு. ஆ, வைரம் பாஞ்ச கட்டையாது அப்படி சொல்லுங்க வயசானாலாம். ஆமேன். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும்.